கைக்கிளை தூது வந்து புறம் புறம் காலம் காலம் மாதங்கி மாதங்கி களி சம்பிரதம் பரம்பக உறுப்புகளுள் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் நாலு வருஷம் இருப்பா. அப்ப கலம் என்னமா பதினேழு வருஷம் ஏதாவது தெரியவான்னு பாருங்க. புய வகுப்பு அம்மானை கார் ஊசல் இரங்கல் மரம் தலை தவம் சித்து பான் கைக்கிளை தூது வண்டு புறம் காரம் மாதங்கி களி சம்பிரதம். சரிங்களா, இப்ப என்னங்கன்னா கலப்பக உறுப்புகளும் இல்லாதது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். கலப்பக உறுப்புகள் பதினெட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எது இல்லாதது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதெல்லாம் நம்ம என்னன்றதுல மனப்பாடமா பண்றது இல்லை. ஆனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாழ்ச்சி விட்டோம்னா கூட நம்ம இது எங்கேயோ படிச்சோமே அப்படின்னாலும் நம்ம ஞாபகப்படுத்தி அதை என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இத ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிக்கிங்க முடிஞ்சா. அப்படி இல்லாட்டி ரெண்டு தடவை மூணு தடவை வாழ்ச்சி விடுங்க. அந்தாதியாக பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். அந்தாதியாக அந்தாதியாக பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறோம் அதே நோட்டு அப்படின்னா நீங்க அப்படி திரும்ப ரிவிஷன் பண்ண மாதிரி மனப்பாடம் பண்ண மாதிரி அப்படி கவுன்சில் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க அவ்வளவுதான். ரெண்டாவது அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். அறம் அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். பதம் பிடித்து காட்டும் சிற்றிலக்கியம் எது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பதம் பிடித்து காட்டும் சிற்றிலக்கியம் கலம்பகம். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பதம் பிடித்து காட்டும் சிற்றிலக்கியம் கலம்பகம். கலம்பகத்தால் இறந்த மன்னன் கலம்பகத்தால் இறந்த மன்னன் கலம்பகத்தால் இறந்த மன்னன் நந்திவர்மன் கலம்பகத்தால் இறந்த மன்னன் நந்திவர்மன். கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர்கள். கலம்பகம் பாடுவதில் வல்லவர் இரட்டையர்கள். கலம்பக நூல்கள் முதல் நூல் கலம்பக நூல்கள் முதல் நூல் நந்தி கலம்பகம். கலம்பக நூல்கள் முதல் நூல் நந்தி கலம்பகம். ஏற்கனவே படிச்சவங்க எழுதினவங்க திரும்ப அப்படியே ஞாபகப்படுத்திட்டே வந்தீங்க அப்படி மனப்பாடம் பண்ண மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா, ஏற்கனவே எழுதியிருந்தவங்க அதே நோட்டை வச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்க அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல. சரியா, டைம் வேஸ்ட் நினைக்க வேண்டாம், அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நந்திவர்மனின் பெருமையை போற்றும் நூல் நந்தி கலம்பகம். ஒன்பதாம் நூற்றாண்டு நந்தி கலம்பகம் இயற்றப்பட்ட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு. பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதால் அது நந்தி கலம்பகம் என பெயர் வந்துச்சு. அரசன் மீது பாடப்பட்ட நூறு பாடல்களை கொண்டது நந்தி கலம்பகம். அரசன் மீது பாடப்பட்ட நூறு பாடல்களை கொண்டது நந்தி கலம்பகம்.
அரசன் மீது பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்டது நந்தி கலம்பகம். அவ்வளவு. நீங்க நந்திக்கலாம் கலம்பகத்தை பொறுத்த வரைக்கும் 18 உறுப்புகளை கொண்டது. அந்த 18 உறுப்பு எது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். இது யார பத்தியது? 3 நந்திவர்மனை பற்றியது. அவ எந்த மன்னன்? பல்லவ மன்னன். அப்புறம் வந்து இதுதான் கலம்பக நூல்கள்ல முதல் நூல். இது 9 நூற்றாண்டுல இயற்றப்பட்ட நூல். அவ்வளவு. இதை வந்து தெரிஞ்சுட்டான் போது. கலம்பக பாடல்கள் வல்லவர்கள் யார்? இதுதான் கலம்பகத்தில் ஒன்று பெருசா எதுவும் நமக்கு சொல்லல. சரி, ஒரு அறிஞர் பொருள் மட்டும் ஒரு 5-6 சொல்ற, அதை மட்டும் எழுதிக்கங்க. தெரிஞ்சவங்க தெரியாதுன்னு குறிச்சுக்கங்க. கவிகை, கவிகை அப்படின்னா அறிஞர் பொருள் மட்டும். கவிகை உரை, கவிகைனா உரை. பொருது, பொருது, பொருது. மோதி, பொருதுன்னா மோதி. பனை, மோனுசுலினை. பனை, மோங்கி. பகரா, 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 பகரா. கொடுத்து, கொடுத்து. வானகம், தேவர் உலகம். அது எல்லாம் எழுதியெல்லாம். புயல்னா மேகம், புயல்னா மேகம். புனல்னா நீர். அடுத்தது உலா, உலான் தலை போட்டுருங்க. இங்க எழுதுறத இங்கேயே மனப்பாடம் பண்ண மாதிரி ஆயிருந்தேன். சரியா? வீட்டுல போய் திரும்ப ரிவிஷன் தான் பண்ணனேன். தெரியாதவங்க எழுதும் போது அது அப்படியே என்ன பண்ணியிருந்த அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி படிச்சிருந்தேன். உலா, உலாவுக்கு பவனி, பவனின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதே மாதிரி பெண்பால் கைக்கிளை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. உலாவுக்கு பவனி என்ற பெயரும் பெண்பார் கைக்கிளை அப்படிங்கிற வேறு பெயர்கள் உண்டு. ரெண்டு வேறு பெயர்கள் இருக்குது. பவனினால உலா, பெண்பார் கைக்கிளை அப்படின்னு சொன்னால உலா. உலாபுரம் அப்படின்னு சொல்லுவோம். உலாபுரம், உலாபுரம் அப்படின்னு இதை சொல்றோம் நம்ம. உலாவில் வந்து முன்னிலை, பின்னிலை. அதாவது முன்னிலை பகுதி, பின்னிலை பகுதி என்ற இரண்டு பகுதிகள் உண்டு. முன்னிலை பகுதி, பின்னிலை பகுதி. 7 சொல்லுவாங்க. முன்னிலை, பின்னிலை அப்படின்னு சொல்லுவோம். 7 பருவம். முன்னிலை பகுதியில் 7 பருவம், பின்னிலை பகுதியில் 7 பருவத்தை பற்றி சொல்றது. முன்னிலை பகுதியில பாட்டுரை தலைவனின் சிறப்பு சொல்லுவோம். முன்னிலை பகுதியில பாட்டுரை தலைவனுடைய சிறப்பு. பின்னிலை பகுதியில 7 பருவ பெண்களினுடைய காதல் பற்றி கூறப்படும். உலா வந்து கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. உலா வந்து கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. உலா வந்து கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. திரும்ப பார்த்தா புரியுற மாதிரி எழுதுனேன். எழுதுறவங்களுக்காகவும் புரியனேன். அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப படிக்கும் போது உங்களுக்காகவும் புரியனேன். உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். கலம்பகம் பாடுவதில் வல்லவர், உலா பாடுவதில் வல்லவர். சரி, முதல் உலா நூல் எது? முதல் உலா நூல் திருக்கயிலாய ஞான உலா. திருக்கயிலாய ஞான உலா. இதுக்கு வந்து ஆதி உலா அப்படிங்கிற பேர் இருக்குது. தெய்வீக உலா அப்படின்னு சொல்லுவோம்.
முதல் உலா நூல் திருக்கையிலாய ஞான உலா. இத வந்து ஆதி உலான்னு சொல்லுவோம், தெய்வீக உலான்னு சொல்லுவோம். உலா வந்து பொதுவா வந்து இறைவன், மன்னன், மக்களுள் சிறந்தோர் ஆகியவர்களுடைய சிறப்புகளை கூறுவதற்காகவே எழுதப்பட்டது. உலா பொறுத்தவரைக்கு இறைவன், மன்னன், மக்களுள் சிறந்தவர்களை பற்றி எழுதப்பட்டது. உலா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், பவனி வந்தது ஊர் சுத்ததுன்னு சொல்லணும்ல, அதுதான் உலா. ஊர்வலம் வர்றது, ஊர் சுத்தி வர்றது, சுத்தறது அப்படின்னா எவ்வளோ சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து உலா அப்படிங்கிறதுக்கு. பொதுவா உலா வந்து இறைவன் அல்லது சிறந்தவர்கள் சொல்லலையே, அவன் வந்து அவர் வந்து உலா வரும்பொழுது அந்த ஏழு பருவ பெண்களும் அவர்களை பார்த்து காதல் கூறுவதாக அமைத்து பாடுவது என்ன உலா பற்றி நம்ம சொல்றது. சரி, இதுல விக்ரம சோழன் உலா நமக்கு சிலபஸ் இருக்கக்கூடியது. விக்ரம சோழன் உலா விக்ரம சோழன் உலாவின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். ஒட்டம்னா என்னன்னு சொல்லுவோம், பந்தயம். பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் தான் யாரு, ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த ஒட்டக்கூத்தர் நம்ம என்ன சொல்லுவோம், கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம். கம்பர் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் யாரு, ஒட்டக்கூத்தர் இருக்கிறாரு. கவி ராட்சசன் அப்படின்னு நம்ம ஒட்டக்கூத்தர சொல்லுவோம். கவி சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் இருக்குது, கவி ராட்சசன் ஒரு பேர் இருக்குது. யாருக்கு, ஒட்டக்கூத்தருக்கு. அந்த கம்பர் இல்லை அப்படின்னா ஒட்டக்கூத்தர் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். கவி சக்கரவர்த்தின் கம்பரே இல்லை சார், தப்பா கொடுத்துருக்கிறாங்க, ஆன்சரே தப்பு, கொஸ்டினே தப்பு அப்படின்னு நம்ம வந்துட கூடாது. சரியா, முதலாம் குலோத்துங்க சோழனுடைய நான்காவது மகன்கள் யாரு, விக்ரம சோழன். முதல் குலோத்துங்க சோழனின் நான்காவது மகன் விக்ரம சோழன். முதல் குலோத்துங்க சோழனுடைய நான்காவது மகன் விக்ரம சோழன். அவருடைய தாய் மதுராந்தகி, விக்ரம சோழனுடைய தாய் மதுராந்தகி. கங்கைகொண்ட சோழபுரத்தின் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர். இப்போதை வந்து மூன்று சோழர்கள் இருந்தார். யாராரு, விக்ரம சோழன் அவை ஹீரோ கிடையாது, இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன். இந்த மூணு பேர்களோட அவையிலையும் யார் இருந்தாரு, ஒட்டக்கூத்தர் இருந்தார். அதனால இந்த மூன்று பேர்த்தினுடைய மன்னர்களை பத்தியும் ஒரு நூல் எழுதினார். என்ன, மூவருளா. யாரு, ஒட்டக்கூத்தர். ஆக விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆகிய மூன்று மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கிய புலவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அந்த மூன்று மன்னர்களை பற்றி ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல் மூவருளா. எழுதிக்கீங்க, குறிச்சுக்கீங்க. போன கொஸ்டின்ல டிவி பிள்ளைகள் தப்பா கேட்டாங்க, தப்பா கேட்டாங்க, உண்மை தப்பா தான் கேட்டுருச்சா இல்லையா, வயசு கரெக்டா இருந்துச்சா, அஞ்சு டு ஏழு, பெதும்பை எட்டு டு பதினொன்று, மங்கை பன்னெண்டு டு பதிமூணு, பேதை பெருந்தை மங்கை மடந்தை பதினாலு டு பத்தொன்பது, அறிவை இருபது டு இருபத்தஞ்சு, தெரிவை இருபத்தாறு டு முப்பத்தி ரெண்டு, பேரிளம் பெண் முப்பத்தி மூணு டு நாற்பது. இதே மாதிரி மலருக்கு ஏழு பருவங்கள் இருக்குது, இருக்கா, அதை குறிச்சுக்கோங்க. மலரோட ஏழு பருவங்களையும், அதுக்கு வயசெல்லாம் இல்லை. ஆமா, அரும்பு ஃபர்ஸ்ட், அரும்பு மொட்டு, அரும்பு மொட்டு
முகை, மலர், அலர், பி, செம்மல். இது வந்து மலரோட ஏழு பருவங்கள். சரி, இது ஒரு பொருத்து கொடுத்திருக்கிறாங்க விக்ரம சோழனுள்ளாத. குவடு, குவடு மலை. பொன்னி, பொன்னி காவிரி ஆறு. ஓது, ஓது ஓது கோது குற்றம். அரவம் பாம்பு. சரி, இப்ப இதுல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்களே விக்ரம சோழனுள்ளால ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டுல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் என்ன பண்றேன், வாசிக்கிறேன். நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணிக்கீங்க, படிச்சுக்கங்க, அல்லது எழுதுனா எழுதிக்கலாம். அது என்ன பாடல் என்ன சொல்லிக்கிட்டு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா ஒரு தடவை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. குடகு மலையை ஊடறுத்தி அலைமோதும் காவிரியை தந்தவன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறான்னு வைங்களே, பாட்டுல இருந்து கேட்டா. குடகு மலையை ஊடறுத்தி அலைமோதும் காவிரியை தந்தவன். குடகு மலையை குடைஞ்சு காவிரி போட்டு வந்தவர் யாரு? கவேரன். யாரு? கவேரன். தெரியல, தேவைன்னா எழுதிக்கலாம். கவேரன். அந்த பாட்டை போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது, குடகு மலையை ஊடறுத்தி அலைமோதும் காவிரியை தந்தவன் கவேரன். அடுத்தது, தெளிந்த அருவியை உடைய மேகுமலையின் உச்சியில் புலிக்கொடி நாட்டி புண்ணியாகிய காவிரியின் இரு கரைகளையும் உயர்த்து கட்டியவன். காவிரியோட ரெண்டு கரையையும் உயர்த்தி கட்டினவர். அங்க போய் மேல்மலைனா என்ன மலை? புலி கொடியை ஊனி காவிரியோட ரெண்டு கரையிலேயே உயர்த்தி கட்டினவர் யாரு? கரிகால சோழன். கரிகாலன். புலிகொடி நாட்டி காவிரியின் கரைகளை உயர்த்தியவன் அப்படின்னு குறிச்சு வச்சுக்கோங்க. தெரியற மாதிரி வேணா கரிகாலன். அது வேணா. அடுத்தது கேட்டுக்கங்க, பொய்கையாரின் தலைவலி நாற்பது பாடலுக்கு பரிசாக சேரமான் கணைக்கால் இரும்பொறையை சிறை வீடு செய்த சோழன் யார்? செங்கணன். இதெல்லாம் அந்த பாட்டுல அப்படி வருது. வரி அந்த பாட்டுல வர்றத உங்களுக்கு கேள்வியா கேட்டா நீங்க இதை படிச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துற அவ்வளவுதான். தலைவலி நாற்பதுங்கிற ஒரு பாடல் பாட்டு இல்லையா, அது பொய்கையார் எழுதுனது. இந்த பாடலுக்கு பரிசாக சேரமான் கணைக்கால் இரும்பொறையை சிறை வீடு செய்தவன் யாருன்னா செங்கணன் அப்படிங்கிறவர். கலவழி நாற்பது பாடலுக்கு பரிசாக சேரமான் கணைக்கால் இரும்பொறையை சிறை மீது செய்த மன்னன் சோழன் செங்கணன். எண்ணக்கூடிய 96 விழுப்புண்கள் பெற்றவர் விஜயாலய சோழன். போரில் பெருமையாக எண்ணத்தக்க விழுப்புண்கள் 96 பெற்றவர். விழுப்புண்கள் 96 பெற்றவர் விஜயாலய சோழன். விஜயாலய சோழன். சோழன் படிச்சிருப்பேன் யாரு? முதலாம் பராந்தகன்.
சிவபெருமான் ஆடல் அரசராய் காட்சி தரும் பிள்ளைக்கு பொன்வேந்தன் யார்? பொன்வேந்தர் சோழன் யார்? முதலாம் பராந்தகன். பொன்வேந்தர் சோழன் முதலாம் பராந்தகன். 18 சிற்றூர்களையும் கைப்பற்றி மலைநாடு பெற்றவன் யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். 18 சிற்றூர்களை கைப்பற்றி மலைநாடு வென்றவன், 18 சிற்றூர்களை கைப்பற்றி மலைநாடு வென்ற சோழன் யார்? ராஜராஜ சோழன். நீங்க படிச்சிருப்பீங்க, கங்கை கொண்டான் கராரம் கொண்டான், அத வரலாறு படிச்சிருப்போம். கங்கை கொண்டான் கராரம் கொண்டான் யாரு? ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கராரம் கொண்டான். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வடக்கே படையெடுத்து கங்கையையும் கிழக்கில் கராரமும் வென்று கை கொண்டவன், அப்புறம் சேரர் கப்பல் படை முழுவதையும் அழித்தவன் சோழன் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்டான் கராரம் கொண்டான், அப்புறம் சேரர்களுடைய கடற்படை முழுவதையும் அழித்தவன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு